ஹாய் காய்ஸ், எல்லா தளபதி ஃபேன்ஸ் வெறித்தனமான வெயிட்டிங்கில் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டை கடந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு எப்படி தேட்டர் வாசலில் தான் நமக்கு பொழுது கழிய போகுது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நைட்டை மட்டும் எப்படியாச்சும் வேகமாக கடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஃபுல்லாக சரவேடி தான். மாஸ்டர் எஃப்டிஎஃப்எஸ் நம்ம தளபதி தரிசனத்துக்காண்டி ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். யாரெல்லாம் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் எஃப்டிஎஃப்எஸ்க்கான டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா மீட் பண்ணி தலைவனோட தரிசனத்துக்காண்டி வெயிட்டிங். டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரொமோல தான் ரிவீல் பண்ணாங்க, இளைய தளபதி விஜய் அப்படின்னு. சாரி, தளபதி விஜய்ன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்களும் டைட்டில் கார்டு நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த டைட்டில் கார்டு தான் பார்த்தீங்கன்னா படத்துலேயும் வரும்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் கார்டுக்கே சத்தியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்காது, அந்த அளவுக்கு கோரஸாக நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், ஒரு நாள் நைட்டு தானே இப்படின்றதுக்குள்ளே போயிடும். ஆனால் யூஸ்வலாக எப்படின்னு தளபதி படத்துக்கு முதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது, அதை கடக்கிறதே பார்த்தீங்கன்னா பெரிய ரிஸ்க்கு தான். ஏன்னா நம்ம வெயிட்டிங்கில் படத்தை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்போமா, அந்த நைட்டு வேகமாகவே போய் தொலையாது. செவ்வாய்க்கிழமை நைட்டு ஆஸ் யூஸ்வல் தான் தேட்டர் வாசலில் தான் அலப்புறையை காமிச்சிக்கிட்டு மாசாக இருக்கும். எங்கள் போலீஸ்காரங்க வந்து அடிச்சிடுவாங்கன்னு பயத்துலையும் சுற்றிக்கிட்டே கிடப்போம். அதுவும் இந்த 50% வேறு சொல்லியிருக்காங்க. எஃப்டிஎஃப்எஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக 100% விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து தான் 50% இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி என்ன ப்ரொமோ வரும்னு நினைக்கிறேன்னா குட்டி ஸ்டோரி ப்ரொமோ வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த ப்ரொமோ மட்டும்தான் இன்னும் லான்ச் பண்ணாமல் இருக்காங்க. பார்ப்போம், தளபதி தரிசனத்துக்காண்டி ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பாய்.